ஹலோ விவாஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்க ஆர்பி தமிழன் டெக் அண்ட் சயின்ஸ். நான் அந்த உங்க ஆர்பி தமிழன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, சூப்பரான கேமிங் மொபைல்ஸ், அதுவும் எனக்கு 10,000 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக நல்ல நல்ல கேமிங் மொபைலாக நல்ல நல்ல பிராண்ட்லேருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம 5வது பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மோட்டோவோட G8 பவர் லைட் அப்படிங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டாக இருக்க கேமரா வந்துட்டு உங்களுக்கு மேக்ரோ, அதுக்கடுத்து இருக்கிறது மெயின், ரெண்டாவது இருக்கிறது டெப்த் சென்சார். அடுத்து இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்துட்டிங்கன்னா, 4GB ரேம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்டிவ்க்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடையாது. அதுக்கடுத்து இதோட பேட்டரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 வரும், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க கேம் விளாடுவீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட பிரைன்னே சொல்லலாம், ப்ராசஸர். இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிடிரேக் ஹிலியோட P35 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 12 nanometer சிப் செட், கேமிங்க்கு மல்டி டாஸ்கிங்க்கெலாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து இந்த ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா, ரியல் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துட்டு உங்களுக்கு 0.3 seconds அன்லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட செல்ஃபி கேமரா பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு 8MP. இதில் உங்களால் போர்ட்ரேட்லேயும் ஷாட் எடுத்துக்க முடியும். கடைசி அதோட விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் 900 and 500. நம்ம நாலாவது பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ASUS Zenfone Max Pro M2. பேர் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைலில் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டூயல் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களால் 4K வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்த்துட்டிங்கன்னா, 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, 4000mAh பேட்டரிக்கு கொடுத்துருக்காங்க. இது மினிமம் 2 யூஸ் பண்ணலாம், கேம் விளையாண்டா 1 வரைக்கும் வரும். அடுத்து இதோட பாடின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு மெட்டல் பில்டு தான், பின்னாடி வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்துட்டிங்கன்னா, 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 3GB ரேம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB ரேம், 64 இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம 3வதாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 7S அப்படிங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு டூயல் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48MP மெயின் கேமரா, ரெண்டாவது கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5MP. அடுத்து இதோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா, டாட் நாச் கொடுத்துருக்காங்க. டாட் நாச்சில் உங்களுக்கு 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பாடி பிளாஸ்டிக் பில்ட், ஆனால் கிளாஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னிங் ஒடியில் கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர், அதாவது இந்த ஃபோனோட பிரைன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, Snapdragon 660i கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்துட்டிங்கன்னா, 0.3 seconds அன்லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெரிய பேட்டரி தான், 2 யூஸ் வரும். நார்மல் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வரும். இதெல்லாம் கொடுத்துட்டு இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்துட்டிங்கன்னா, 3GB ரேம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் தராங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா, 10,000. ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி C3 அப்படிங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா, டூயல் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 12MP மெயின் கேமரா, 2MP டெப்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளேன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 5MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. இதில் வந்துட்டு 5MAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட பாடின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பில்ட் பாடி தான், ஒரு சன்ரைஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட பிரைன் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட ப்ராசஸர். ஃபோனோட ப்ராசஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீடியடெக் ஹீலியோட G70 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேம் எல்லாம் சூப்பராகவே மேனேஜ் பண்ணும், மல்டி டாஸ்கிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, 3GB ரேம் அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், 4GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் தராங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா, 3GB ரேம் வருது 9000, 4GB ரேம் வருது 10,000. இது இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ முதல் இடத்துல இருக்க மொபைல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரியல்மியிலேருந்து ரியல்மி நார்சோ 10. இந்த மொபைல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்துட்டு உங்களுக்கு 12MP,
டூ வந்துட்டு உங்களுக்கு டெப்த் சென்சார், டூ வந்துட்டு மேக்ரோ. அடுத்து இதோட பேட்டரின்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. எர்லி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இதுவும் ஃபாஸ்ட்டாக இருந்தாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட பிரைன் அதாவது ப்ராசஸர், ப்ராசஸர்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G70 அப்படிங்கிற ப்ராசஸர். உங்களுக்கு இதோட பேடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பில் தான். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ச்சர் சப்போர்ட்லாம் கிடையாது. இந்த மீடியாடெக்கிலியோ G70 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங் கேமுக்கெல்லாம் சும்மாராக நாக் அவுட் பண்ணும். நம்ம பார்த்த ரியல்மி C3 அப்பர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் 1 கேமரா. இந்த மாதிரி வாங்கணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் வந்துட்டு உங்களுக்கு 9000, 4GB ரேம் வந்துட்டு 10000 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான டாப் 5 மொபைல்ஸ் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சு, எந்த மொபைல் வாங்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.